நீங்க சென்னையில பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, நீங்க பெரும்பாரியாக வந்து இந்த நாடகங்களை பார்க்க வேண்டும். அங்க வந்து பார்க்கிங் வசதி இருக்கு, பக்கத்திலேயே வந்து மெட்ரோ பார்க்கிங் இருக்கு, அதே மாதிரி மெட்ரோ ஸ்டேஷனுடைய பார்க்கிங் இருக்கு, அதே மாதிரி அங்கே டாய்லெட்ஸும் இருக்கு, மேல மூணாவது மாடியில இந்த அரங்கம் இருக்கு, லிப்ட் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்டா பெரியவங்க வந்தாங்க இல்ல குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த அஞ்சு நாளும் வந்தாலும் சந்தோஷம், இல்ல சொன்ன மாதிரி அப்பப்போ வந்தாலும் சந்தோஷம். கண்டிப்பாக நீங்க எந்த நேரத்துல ஒரு நாடகத்துக்கு வந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு வந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு ஒரு கலை அனுபவம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது உறுதி. இந்த விழா இப்படிப்பட்ட ஒரு விழாவை சிந்தித்து ஏற்பாடு பண்ணி இருக்கிறது. அவர் சொன்ன மாதிரி வந்து இந்திய அளவுல இது முதன்முறை, அதனால சென்னை எப்பவுமே இந்த மாதிரியான விழாக்களையும் இந்த மாதிரியான விஷயங்களையும் கொண்டாடி இருக்கு. முன்னுதாரணமாக முன்னோடியாக இருந்து கொண்டு போயிருக்கு அப்படின்றது. அதே சென்னை கிட்ட சென்னை மக்கள் கிட்ட நாங்க திரும்பி இந்த விழாவை வந்து உங்களுக்கு அப்படியே திறந்து விடுறோம். இந்த விழாவை நீங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருக்கு, சிறப்பிக்க வேண்டி இருக்கு, வெற்றி ஆக்க வேண்டி இருக்கு. நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த நாடக விழாவை நமதாக்கி கொள்வோம் அப்படின்ற ஒரு வேண்டுகோளும் நான் வைக்கிறேன். இதே நேரத்துல வந்து நீங்க குழந்தைகளை வந்து ரொம்ப சீரியஸான நாடகங்கள் இருக்குமா அப்படி இப்படியெல்லாம் வந்து நீங்க நினைக்காதீங்க. இதுல வந்து ஒரு சான்றுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு கீரா குழம்பு அப்படின்னு ஒரு நாடகம் இருக்கு, அதாவது கி ராஜநாராயணன் அவர்களுடைய குழம்பு அப்படின்ற ஒரு நாடகம் இருக்கு. ஒரு சான்றுக்கு சொல்லணும்னா அதுல வந்து ஒரு முக்கியமான மூணு கதாபாத்திரங்கள் யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு குரங்கு, ஒரு பாம்பு, ஒரு பெரிய பருந்து. அப்போ இது குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா தானே இருக்கும். இப்படி வந்து பலதரப்பட்ட நாடகங்கள் இருக்கு, எல்லாத்தையும் பார்க்க வாங்க, கொண்டாடலாம். 2ஆம் தேதி 8 மணிக்கு மிகப்பெரிய ஊர்வலத்தோடு ஆரம்பிக்கிறோம். பாப்பம்பாடி ஜமா, ஓகே, 2ஆம் தேதி 8 மணிக்கு பாப்பம்பாடி ஜமாவனுடைய மிகப்பெரிய ஆட்டத்தோடு ஆரம்பிக்கிறோம். இந்த ஊர்வலத்துல ஊர்வலத்தை தூக்கி விற்கிறதுக்காக நாடக கலைஞர்கள் 2 பேர் வராங்க, ஜே கமலா அவர்களும் சிவராஜ் அவர்களும் வராங்க. அதே மாதிரி சச்சு அம்மா துவக்கி வைக்கிறதுக்காக ஒரு அரங்கத்தை, மனோரமா ஆட்சி பேர்ல வச்சிருக்கிற அரங்கத்தை துவக்கி வைக்கிறதுக்காக சச்சு அம்மா வராங்க. ஸோ இந்த விழாவை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. மக்களும் நீங்க இதன் பெரும்பாரியாக கொண்டாடி சிறப்பிக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கு. குடும்பத்தோட வாங்கன்னு சொல்லுவோம்ல, எடுக்கலாம் அதே மாதிரிதான் எல்லாரும் குடும்பத்தோட வாங்க. It's caught in the crossfire.